வணக்கம் நண்பர்களே, இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் மனதிலும் நாவிலும் சுவை என்றென்றும் நிலைக்கட்டும். நான் வந்து இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி பண்ண போறேங்க. அதுக்கு வந்து நான் மஷ்ரூம் வந்து 200 கிராம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா கழுவிட்டு இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பானலி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க, 2-3 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது அப்படியே வேகட்டும். நம்ம இதை போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இதை நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டு, இதுலேயே தண்ணி இருக்குங்க, அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். இதை அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். மீடியமில் வச்சு நம்ம இப்போ மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் இருந்து பார்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றாமலே இதிலருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இதை தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுலேயே கொஞ்சம் வெந்துடும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். வேற ஒரு பானலி போட்டுக்கலாங்க. ஒரு பானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. 2 பட்டையும் ஒரு ஸ்டார் இதுவும் போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம சீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட போட்டுக்கலாங்க. நான் சீரகம் தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து வெங்காயம் நம்ம பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சின்ன சின்னதாக ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கிலக்காங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். நான் வந்து எனக்கு தேவையானதை போட்டிருக்கேன். அவங்கவுங்களுக்கு மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்னா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒன்றா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா அதெல்லாம் கலந்து வரணும். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. அதில் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த காளான் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த காளானை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டுங்க. ஏற்கனவே நம்ம வந்து காளான் வந்து அதிலே வதங்கி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 நிமிஷம் வெந்தால் போதும். அது வரைக்கும் அதை அப்படியே மூடி வைக்கலாங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுடுவோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாங்க. மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு நான்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.